Our secret taste this week is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மிக்சர் சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா, அதாவது இது மிக்சர் சன்னா மசாலா தான். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் 3 கப் மிக்சர் சன்னா எடுத்திருக்கேன். அதாவது ரெட் காராமணி 1/2 கப் எடுத்திருக்கேன், கிட்னி பீன்ஸ் 1/2 கப், வெள்ளை மூக்கடலை 1 கப், கருப்பு மூக்கடலை 1 கப். ஸோ டோட்டலாக 3 கப் சன்னா எடுத்திருக்கேன். இதை நாம் 2 ஹவர் ஊற வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நைட் ஊற வச்சு காலையில் செஞ்சுக்கலாம். பாருங்கள், 2 ஹவர் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நாம் இதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஊற வைக்கும் போதே நல்லா அலசிட்டு ஊற வச்சேன், அதனால் ஊறின பிறகு அப்படியே நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பிறகு தேவையான உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அதாவது சென்னா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும், நமக்கு நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், சென்னா வந்து 5 விசில்ஸ் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். பர்ஃபெக்டாக நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நாம் இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கடல் பாசி, அவ்வளோதான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சமாக தான் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது சூடான பிறகு நிலநிலமாக கட் பண்ண 2 வெங்காயமும் 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணேன். இது வதங்கத்துக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பாதி வதங்கி வந்த பிறகு அதோட நான் எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயத்தோட கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கும் போது நல்ல அந்த ஃப்ளேவர் இருக்கும் நமக்கு. அதுக்காக நம்ம வெங்காயத்தோடு போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும். இது நல்லா வதங்கி வந்த பிறகு 2 தக்காளி மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே இது மீடியம் சைஸ் தான் எடுத்துருக்கேன். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க, அப்போ நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா நமக்கு வதங்கி சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே நம்ம வீட்லேயே அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கணும். இது எப்படி 1 மந்த் வரைக்கும் கூட கெடாமல் ஸ்டோர் பண்ணுறது, நாங்கள் ஆல்ரெடி ஒரு கிச்சன் டிப்ஸ் வீடியோ லோட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலரிங் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், அதோடவே 1 ஸ்பூன் மிக்சர் மிளகாய்த்தூள், நம்ம எல்லாமே சேர்த்து அரைக்கிற மிளகாய்த்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம், அதோடவே 1 ஸ்பூன் சோம்பு பவுடர், அதையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர். இது எப்படி நம்ம வீட்லேயே அரைக்கிறது ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம், பிரியாணி மசாலா பவுடர். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்ட பிறகு அதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மிக்சர் சன்னா, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மிக்சர் சன்னா வேக வச்சு இறக்குன்னு அந்த தண்ணியை நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தனியாக நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு குழம்பு போல் வேணும் இல்லை கிரேவியாக செய்யணும்னா அதுக்கேற்ற போல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் தான் தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி ஊற்றி குழம்பு போல், அதாவது குருமா போல் செஞ்சுக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி சன்னா மசாலா நல்லா சுக்காக வறுத்து தான் எடுக்க போகிறேன், அதுக்காக நான் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணல. பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி அந்த மசாலாலாம் சேர்ந்து நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. ஆல்ரெடி இது வந்து வேக வச்சுருந்தான், பட் நமக்கு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும், அதுக்காக தான் நம்ம மூடி வைக்கிறோம். நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதுமாரி நாம் கொத்தமல்லிகள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட பர்ஃபெக்டான டேஸ்டியான ரொம்ப ஃப்ளேவரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், ரொம்பவும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த சென்னா மசாலா காய்கள் போடாத சாம்பாருக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். அதுவும் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஏன்னா அப்போ தான் நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறையாமல் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ அப்படி செய்கிறவங்களுக்கு இந்த சென்னா மசாலா ரொம்ப நல்ல ஒரு ஃபுட். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சென்னால் நமக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், மெக்னீஷியம் இது போல் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. இதனால் இது டயாபெட்டிஸ், பிளட் சுகர் போன்ற டிசீஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இந்த ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற தொட்டு நமக்கு ஹீமோக்ளோபின் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே போல் கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஹேர், போன்லாம் ஹெல்த்தியாக இருக்கும், இது ரொம்பவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்படிப்பட்ட சென்னாவை இது போல் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம், நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே போல் ஹெல்த்தி ஃபுட் எடுத்த போல் ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும். நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.